பர்ஃப்யூம்க்காக நான் வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து சுப்ளின் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ரொம்ப நல்லா இருக்குது. பிறப்பவரத்தங்க கையை வந்து ஓவன் வந்து ப்ரீஹீட் வந்து பண்ணியிருக்கேன். உள்ளார வந்து வச்சு விட்டுட்டு நம்ம வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். 20 நிமிஷம் வந்து வைக்க சொன்னாங்களாம். அவங்களே வந்துட்டு நான் வந்து சேர்க்க போகிறேன். சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு 5 விசில் வந்து வைக்க போகிறேன். ஏன்னா வந்து சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு, இது மூணுக்குமே இந்த பண்ணிங்க பிரிச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு வருங்க. ஒரு 2 மாசக்கிட்ட கூட கொத்தமல்லி அப்படியே இருக்கும் சூப்பராக. அது எப்படின்னு சொல்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு விளாக் வந்து ஒரு இயர்லி மார்னிங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. டைம் வந்து 7 மணி தான் ஆகுது, பட் விளாக் வந்து இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு சொன்னா, நான் நேத்துக்கு வீடியோலயே வந்து ஷேர் பண்ணிருந்தேன், கொரோனா வந்து வரப்போற மாதிரி வந்துருச்சு, லாக்டவுன் போட போற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நேத்து தான் அறிவிச்சாங்க லாக்டவுன் வந்தாலும் வரும், ஜாமான் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடல் நைட்டே வந்து 11 மணிக்கு பாத்தீங்கன்னா கொரோனா வந்துருச்சு, லாக்டவுன் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே அறிவிச்சிருக்காங்க. பட் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. நிறைய மொரிஷியஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கால் பண்ணியிருந்திருக்காங்க. நைட்டு 12 மணிக்கே நாங்க வந்து போன் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கியாச்சு. நைட்ல வந்து எப்போதுமே வந்து நெட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு போனை வந்து, ஏன்னா ஃபுல் டே வந்து போன் வந்து வீடியோ எடுக்கிறது, எடிட் பண்றது நிறைய ஆன் பண்ணி வச்சிருக்கனால நைட்ல எப்போதுமே எங்களுக்கு வந்து போனை வந்து ஆஃப் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிற வைக்கிற பழக்கம் வந்து இருக்கு. சோ அதுக்காக வந்து நாங்களாம் போனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கணும். காலையில எழுந்துருச்சு போனை பாக்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்து சமைக்க ஆரம்பிச்சுட்டேன். இருந்தாலும் பாத்தீங்கன்னா 7 மணி போல அண்ணா வந்தாங்க, குடு குடு குடுன்னு சொல்லிட்டு காய்கறிகள் வாங்கி கொடுத்துட்டு டக்குன்னு போயிட்டாங்க, லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா எடுத்து போன் எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ பேரு மெசேஜஸ் போன் கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸா தான் இருக்கு. லாக்டவுன் போட போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும், பட் 1 வீக் அந்த மாதிரி 5 டேஸ் வந்து டைம் வந்து எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு வந்து நினைச்சோம். பட் டக்குன்னு வந்து அறிவிச்சிட்டாங்க. ஏன் இப்படி டக்குன்னு அறிவிச்சாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம மகா சிவராத்திரியும் குட் மார்னிங் செல்லா, நீ உங்களுக்கு எல்லாம் லீவு. பாப்பா பார்த்தா தீங்க எந்திரிச்சு வரா, போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, பாரு வை அப்புறம் விளையாடு. என்ன பேசிட்டு இருந்தேன்? ஆமா, மகா சிவராத்திரி, இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாம் வரப்போறதுனால பப்ளிக் எல்லாம் வந்து ஒட்டு மொத்தமா வந்து ஒன்னு சேருவாங்க. சிவராத்திரி அப்படின்னு சொன்னா கோவில்ல வந்து ஒன்னு சேருவாங்க. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து ஸ்கூலு, இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் எல்லாம் வந்து மக்கள் ஒன்னு சேருவாங்க அப்படின்ற இடத்துல வந்து கொரோனா அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால டக்குன்னு வந்து லாக்டவுன் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு கடை வந்து லாக்டவுன் போட்டது ரொம்ப ரொம்ப ஜாலி ஜாலியா இருந்தாலும் ஒரு கடை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுங்க. என்ன சொன்னா அதே வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி போர் அடிக்கும். எவ்வளவு நேரம் தான் வந்து நம்மளும் போனு அது இதுன்னு இருக்கிறது. இருந்தாலும் வந்து மேனேஜ் பண்ணிதானே ஆகணும். மார்ச் 25 வரைக்கும் லாக்டவுன் வந்து போட்டிருக்காங்க. ப்ரீ ஸ்கூல்ல சேர்ந்த 2-3 வயது குழந்தைங்களுக்கு வந்து, ஒரே ஸ்கூல்ல சேர்ந்தவங்களுக்கு 2 குழந்தைங்களுக்கு வந்து கொரோனா இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சோ அதனால அந்த ஸ்கூல்லவே வந்து ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க, அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ், அவங்களோட ரிலேட்டிவ்னு சொல்லிட்டு அத்தனை பேரை வந்து குவாரண்டைன்ல வச்சிருக்கிறாங்களாமா. சோ அப்படின்னு ஒரு நியூஸ் வேற கொடுத்துருக்காங்க. ரொம்ப பாவமா இருக்கு. ரொம்ப அதை எப்படி சொல்றது, சின்ன குழந்தைங்களுக்கு போய் இப்படியா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் வந்து இந்த லீவ் வந்து குவாரண்டைன் லீவ் வந்து செம்மையா என்ஜாய் பண்ணணும். பண்ண போறோம், வீடியோ எடுக்கிறதா இருக்கட்டும், நிறைய வந்து வீடியோஸ் எல்லாம் வந்து எடுக்கலாம் அப்படி இப்படிலாம் வந்து ஒரு மைண்ட் தாட் வந்து குயிக்கான நேரத்திலே வந்து செட் பண்ணியாச்சு. ஓகே, இன்னைக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ இருக்க போகுது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பெருசா ஒன்னும் இல்லைங்க, பழசு எல்லாமே இருக்கு, அதெல்லாம் வச்சுதான் வந்து மேனேஜ் பண்ணிட்டு. லஞ்ச் வந்து ஏதாவது வந்து என்ன சமைக்க போறேன், ஏன்னா பாசி பேர் வந்து முளைக்கட்டி வச்சிருக்கேன். அந்த பாசி பேர் வச்சு ஒரு குழம்பு வைப்பேன், சூப்பரான ஒரு குழம்பு, அட்டகாசமா இருக்கும். நம்ம மட்டன் குழம்புக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த பாசி பேர் முளைக்கட்டின குழம்பு, ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சோ அந்த குழம்பு ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். அப்புறம் இன்னைக்கு டே வந்து ஃபுல்லா அப்படியே லேசியா தான் போயிட்டு இருக்கோம், பெருசா வந்து ஒன்னும் இல்லை. நாளையில இருந்து சூப்பர் சூப்பரான விளாக் எல்லாம் எடுக்கலாம், நிறைய நிறைய ரெசிபி ஷேர் பண்றது, அப்புறம் வந்து ஹோம் டூரு, கபோர்டு ஆர்கனைசேஷன், அதாவது கிச்சன் டூர், இந்த மாதிரிலாம் வந்து எடுக்கலாம் நிறைய பிளான் வச்சிருக்கேன். ஏன்னு சொன்னா எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து ஆளே கிடையாது. எப்பயுமே வந்து நானா என்கிட்ட ட்ரை பண்ண மாதிரி எதுவுமே இல்லை, நானா தான் வந்து வீடியோ எடுத்துட்டே இருப்பேன். இப்ப வந்து ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்கள வச்சு செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். வாங்க பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுங்க. ஸோ தோசைக்கு தொட்டுக்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர் சட்னி சாம்பார் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இதையே வச்சு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுக்கலாம். இது வந்து நேத்திக்கு வச்ச சுரைக்காய் கடைசல், இது வந்து சேப்பங்கிழங்கு சட்டினி கீரை சட்டினி. அடுத்து இங்கே வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் சுண்டல் குழம்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து முடிக்கலான் இருக்கோம். குழந்தைங்களுக்கு லாக்டவுன் தெரியாமல் காலையிலே எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து புட்டு பண்ணினேன். பட்டு நீ வந்து தோசை தான் கேட்பாங்க, இது வந்து 12:00 அந்த மாதிரி வந்து சாப்பிட்டுக்கலான் இருக்கோம். நைட்டே வந்து கூழ் வச்சு வச்சுட்டேன், கம்பு கூழ் கூடவே வந்து அரிசி கோதுமை அரிசி சேர்த்து காய்ச்சி வச்சுருக்கேன். அண்ணா வந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கும் சேர்த்து, ஏன்னா லாக்டவுன்னால் மார்க்கெட் வந்து போயிருக்காங்க, ஸோ எங்களுக்கும் சேர்த்து வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப 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 தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ணாவுக்கு. ஸோ கொத்தமல்லி இது எல்லாமே வந்து வந்த உடனே வந்து கிளீன் பண்ணிட்டேன். கொத்தமல்லியெல்லாம் நல்லா ஆஞ்சிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கிறதெல்லாம் தனியாக எடுத்து வச்சோன்னா இதை வந்து இன்னைக்கே கூட சட்னி அரைச்சிக்கிறலாம். ஸோ வந்து தூர போட வேணாம், ஏன்னா கொத்தமல்லி வந்து செம்ம ரேட்டு எடுத்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணிங்க பிரிச்சு அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு வருங்க, ஒரு 2 மாதக்கிட்ட கூட கொத்தமல்லி அப்படியே இருக்கும் சூப்பராக. அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். பாவக்காய் இதெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டேன் உடனேயே. இன்னும் இங்கே கொஞ்சம் காய்கறிகள் வந்து இருக்குது. ஒரு 2 சுரைக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க, பீக்கங்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் முத்தல் அந்த மாதிரி தாங்க இருக்குது. பார்த்து க்ளீன் பண்ணி தான் செய்யணும், ஏன்னா அவசரத்துக்கு போனோன்னே டக்கு டக்குன்னு அள்ளி போட்டு வந்துட்டாங்க. மிளன் வாங்கிட்டு வந்திருக்காங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பச்சியாவது போட்டு சாப்பிட்டுக்கலாம். மாமாடா நீ தூங்கிட்டு இருக்கும்போது வாங்கிட்டு வந்தாங்க. அடுத்து வந்து ஜிஞ்சர். ஜிஞ்சர்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, நம்ம இஷ்டப்பட்ட ஜிஞ்சர் வாங்குறதெல்லாம் வந்து அப்போ இப்போலாம் வந்து என்ன கிடைக்குதோ அதை போய் எடுத்து போட்டு வர்றதுதான் பெஸ்டா இருக்கும். ரொம்ப மோசமா தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, கிடைச்சதே பெரிய விஷயம் இல்ல. முள்ளங்கி தான் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து வால் தட்டாங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. சைனா தட்டாங்கன்னு சொல்லல, பொரியல் வைக்கலாம், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் எக் இதெல்லாம் சேர்த்து வைக்கலாம். ஸோ இங்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்க சமயத்துல நம்மளோட தோசை இங்க வந்து கருகி போய் விட்டது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டு கூடவே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நைட்டே வந்து பாசிப்பயிர் வந்து முளைக்கட்டி வச்சிருந்தேன். எப்படி முளை வந்து அது துண்ணியெல்லாம் பிச்சுட்டு வெளியில் வந்துரு பார்த்தீங்களா, எப்படி முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக முளைச்சி வந்திருக்குன்னு. கொஞ்சம் டைம் ஆயிருச்சுல்ல, அதனால் நல்லாவே முளைச்சி வெளியில் வந்துருச்சு சூரிய உதயம் வரவட்டியும். கூடவே வந்து கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஸ்ப்ரவுட்டும் வந்து வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் குழம்பு சட்னி எல்லாம் வச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுக்கலாம். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வந்து முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு சபையாவது ஒரு பிராக் வீடியோ வந்து பண்ணியிருந்தாங்க, அதை வந்து பார்த்து பார்த்து சிரிச்சுட்டே இருந்தோம். இப்போ வந்து மார்னிங்கே நான் வந்து சமைக்க போறேன். லஞ்சுக்கு வந்து குழம்பெல்லாம் வச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீடியோ வந்து எனக்கு எடிட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த வேலையில பிஸியா இறங்கிடுவேன். அப்புறம் இவங்க குழந்தைங்க வந்து தேவையான பொழுது போட்டு சாப்பிட்டுப்பாங்களா, அதுக்காக வந்து இப்பயே வந்து குழம்பு வச்சிடலான் இருக்கு. ஸோ அந்த ரெசிபியை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிடுறேன், வாங்க பாக்கலாம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி குழந்தைங்க வந்து பிரெட் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மாவு ரெடி பண்ணி அவங்களே அங்கே வந்து விற்பாங்க பிரெட் ஷாப்லேயே வந்து. பட் நாங்கள் இது வரைக்கும் வாங்கினதில்லை, ஜிப்பானா தான் வாங்கியிருக்கோம். இந்த முறை வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதுவும் நிறையா வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஏன்னு சொல்லிட்டு தெரியல. இதை வந்து ஓவன் வந்து ப்ரீஹீட் வந்து பண்ணியிருக்கேன், உள்ளார வந்து வச்சு விட்டுட்டு நம்ம வந்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். 20 நிமிஷம் வந்து வைக்க சொன்னாங்களாம் அவங்களே வந்து டைம் வந்து பார்ப்போம் அடுத்து எப்படி இருக்குன்னு. இங்கே வந்து நான் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து வைக்கலான் இருக்கேங்க. 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டிருக்கேன். தாளிப்புக்கு வந்து கரம் மசாலா ஐட்டம் 1 துண்டு பட்டை, 2 இலை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு 1/2 பீஸ் வந்து அன்னாசிப்பு வந்து எடுத்து வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் தாளிப்பு வந்து சேர்த்துக்கலாம். தாளிப்பு வந்து பொரிஞ்சதும் கூடவே வந்து 2 பெரிய வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்க போகிறோம்.
வெங்காயம் சேர்த்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ வெங்காயம் வந்து இந்த பதம் வந்து வதங்கி இருக்குங்க. இதுக்கு மேலே விட்டதுன்னா இது வந்து வெள்ளை வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடும். ஸோ அதனால இந்த பதத்திலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூனு நல்ல டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது சேர்த்து பச்சை வாசம் வந்து போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஆம்புலன்ஸ் சவுண்ட் வந்து கேட்டுட்டே இருக்கு. காதில் கேட்க போல ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ ஒருவேளை கொரோனா பர்சன் தான் கூட்டிட்டு வர்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் பெரியாஸ்பத்திரி பக்கத்திலே இருக்கிறதுனால அடிக்கடி ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்கும் போதும் ஒரு மாதிரி ஹார்ட் பீட் வந்து எகிரி இறங்குற மாதிரி இருக்கு. கொரோனா தான் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ஒரு சூப்பரான ஃப்ளேவர், மட்டன் வைக்கிற மாதிரியான ஒரு ஃபீலே அப்படியே இருக்குங்க. கண்டிப்பா இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த வந்து முளைக்கட்டி தான் வைக்கணும், அப்பதான் அதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இப்ப இதுல வந்து ஒரு தக்காளி பழம் வந்து பெரிய தக்காளியா நறுக்கி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ்னா மூணு தக்காளி வந்து தேவைப்படும். லாக்டவுன்ல தக்காளி வெங்காயம் தக்காளி என்கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால வந்து நான் ஒரே ஒரு பழம் வந்து சேர்த்திருக்கேன். ரெண்டு பழம் மூணு பழம் வந்து சேர்த்துக்கிட்டா இன்னும் வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இந்த தக்காளி வந்து நல்லா மத்திய வதங்கட்டும். தக்காளி வந்து வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்கடையில் இங்கே வந்து நம்ம ஒரு அரப்பு மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சில்லு வந்து எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து நம்ம வீட்டில் வறுத்து அரைச்சிருப்போம் வச்சிருப்போம்ல எல்லார் வீட்லேயும், அந்த மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், கரம் மசாலா தூள் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு, இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ மசாலா வந்து சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்ன இங்கேயும் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசைஞ்சு குழைப்பாக வந்து வெந்துருச்சு. அதுக்கு முன்னாடி நம்மளோட பர்கர் வந்து ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். வா சூப்பராக இருக்கு. ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்க்க போகிறோம். மசாலா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து இப்படியே ஒரு புரட்டு புரட்டி எடுக்கலாங்க. இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல மசாலாவெல்லாம் பச்சை வாசனம் போற அளவு வந்து வதக்கி விட்டாச்சுங்க. இப்ப அதுல வந்து நம்ம முளைக்கட்டி வச்சிருக்க பச்சை பயிர் வந்து சேர்த்துக்க போறோம். முளைக்கட்டும் போது முன்னாடியே கழுவி இருந்திருப்ப, இருந்தாலும் ஊற வச்சு முளைக்கட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு முறை கழுவிடணும், இல்லைன்னா ஒரு மாதிரி இந்த ஸ்கின் வளவளப்பா இருக்க மாதிரி இருக்கும். இப்ப அதுல வந்து நம்ம இந்த பயிர் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்புங்க, தண்ணி. எந்த அளவு வந்து குழம்பு கூட்டி வைக்க போறோமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த மிக்ஸி ஜார்லாம் வந்து அலம்பி நான் வந்து ஊத்திருக்கேன். நான் வந்து ஒரு 2.5 டம்ளர் அளவு தண்ணி ஊத்திருக்கேன். இப்ப தண்ணி சேர்த்து உப்பு புளி காரம் வந்து இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டா இருக்குங்க. இப்ப இதுல வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து பீல் பண்ணிட்டு நான் வந்து சேர்க்க போறேன். சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்பதான் வந்து ஒரு 5 விசில் வந்து வைக்க போறேன். ஏன்னா வந்து சாதத்துக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு இது மூணுக்குமே இந்த குழம்பு வந்து அட்டகாசமா இருக்கும். ஸோ அதனால வந்து பயிர் வந்து நல்லா குழஞ்சு வர்றது அளவுக்கு நான் வந்து ப்ரெஷர் வந்து வச்சுக்க போறேன். ஒருவேளை குழம்புல ஊத்தி சாப்பிட்றேன், பயிர் முழுசு முழுசா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விசில் வந்து போதுமானதா இருக்கும். இப்போ குழம்பு வந்து கொஞ்சம் குழஞ்சதுன்னா திக்காயிரும். ஸோ அதனால நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்க போறேங்க. இப்ப அதை வந்து ப்ரெஷர் போட்டுடலாம். இப்ப நம்ம குழம்பு வந்து சூப்பரா வெந்துருச்சுங்க. நான் முன்னாடியே சொன்னது போல ஒரு 5 விசில் வந்து விட்டேன். பயிரை வந்து நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இதை வந்து இன்னும் இந்த உருளைக்கிழங்கு வந்து இன்னும் கொஞ்சம் குழம்பு வந்து திக்கா கிடைக்கிறதுக்கு இதை வந்து நல்லா நசுக்கி விட்டுக்கலாம். இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்மளோட குழம்பு. இப்ப வந்து பார்க்க இந்த கன்சிஸ்டன்சில வந்து இருக்கு. இன்னும் இது ஆற ஆற பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா திக்காகும். தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி கூட வந்து சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த பதம் கரெக்டா இருக்கு. இப்போ பாப்பா வந்து இன்னும் சாப்பிடல, அவளுக்கு இந்த குழம்பு தான் வேணுமா. இது வந்து மட்டன் குழம்பா, நல்ல வாசனை வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் ரெசிபி மாதிரியே இருக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். பழைய குழம்புலாம் வேணா, எனக்கு இந்த குழம்பு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன்னு உட்காந்துருக்கேன். இப்படி சாப்பாடு கொடுத்துடலாம். எப்படி இருக்கா பாப்பா, நல்லா இருக்கா?
பாப்பாவுக்கு இந்த குழம்பு பிடிக்குமா பிடிக்காதா? ஸ்பேஸ் இல்லைன்னு வந்துடுச்சுப்பா என்னோடதுல. ஓகே, கண்டிப்பாக வந்து இந்த குழம்பு ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எதா பேசுறியா? அப்புறம் பாப்பா வர வர சப்ஸ்கிரைப்னு சொல்கிறாளே, சூப்பர் பாப்பா. நல்ல ஒரு சூப்பரான குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு குட்டி தூக்கம் கூட போட்டாச்சுங்க. டைம் வந்து 4:30 ஆகிருச்சு, எழுந்திருச்சாச்சு. வீடியோஸ் வந்து 2 வீடியோஸ் வந்து எடிட் பண்ண வேண்டியிருச்சு, பட் ஒன்று தான் வந்து பண்ணனே, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. பண்ணி முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு தூங்கியாச்சு. இப்போ வந்து லாண்ட்ரியில் வந்து துணி போடணும், போட்டு விட்டுட்டு அப்படியே டீ போட்டு வரலாம். ஒரு பிள்ளைங்க நாங்கெல்லாம் கூட தூங்கிட்டோம், நானும் ஹஸ்பண்ட். அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை, விளையாண்டுக்கிட்டு அங்கே ஏறி இங்கே ஏறி இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. தூங்கினதரா பார்த்து அவ்வளவு சேட்டை பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப லாண்ட்ரியில வந்து துணி போட்டுடலாம். பர்ஃப்யூம்காக நான் வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து சுப்ளின் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் பாப்பா விட்ற தங்க கையிடுறேன், போதும் க்ளோஸ் பண்ண. இந்த மொரிஷியஸில் வந்து இது வந்து கிடைக்கிது, ரொம்ப நல்லா இருக்குது. நான் இப்போ தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், இங்கே இருக்கவங்களா தான் வாங்கிக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து சிவராத்திரிங்க. நாளைக்கு விலாகில் வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து சிவராத்திரி இப்படியெல்லாம் வந்து கொண்டாடணும் அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நாளைக்கு வீடியோ, மறக்காமல் பாருங்கள். எந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.